ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10th-Geography அதாவது 10வது புவியியல் பாடத்தில் இருக்கிற இந்திய வேளாண்மை அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடங்களில் என்னென்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மண் வகைகள் என்னென்ன மண் வகைகள் இருக்குது, அதோட பரவல் எப்படி இருக்குது, நீர்ப்பாசன முறைகள் என்ன மாதிரியான நீர்ப்பாசன முறைகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகிறது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி இந்திய வேளாண்மை வகைகள் என்ன மாதிரியான வேளாண்மை வகைகளை வந்து இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலையும் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் கால்நடை மற்றும் மீன் பிடித்தல் கடல் மீன் பிடிப்பு, உள்ளூர் மீன் பிடிப்பு, ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்திய வேளாண்மை எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாடத்துல பார்ப்போம். ஸோ இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3வது பாடமா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி ஃபுல்லா தியரிட்டிக்கலா தான் வரும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் புரியற மாதிரி நான் ஒரு பெரிய மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 30 பேஜ் உள்ள மெட்டீரியல். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிணற்று பாசனம், அதுலயே வந்து திறந்த வெளி கிணறு, ஆழ்துளை கிணறு அப்படின்னா அதுக்கு எல்லாத்தையுமே தனித்தனி பிக்சர் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா புரியற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இப்ப இந்த வீடியோ, இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ என்னோட மெட்டீரியல்ல நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஸோ இந்திய வேளாண்மை இதோட அறிமுகத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வளங்களில் மண் வளம் மிக முக்கியமான வளமாக கருதப்படுகிறது. இந்திய நாட்டின் பரப்பளவு கொண்ட மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் வேறுபட்ட இயற்கை சூழல் அதிக எண்ணிக்கையிலான மண் வகைகளுக்கு காரணமாக உள்ளது. வளமான மண் வகைகள் வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதன் மூலம் அதிக மக்கள் தொகைக்கு ஆதரவாக உள்ளது. இந்தியாவோட வளங்கள்ல மிக முக்கியமான வளம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மண் வளம், மண் வளம் தான். இப்ப மற்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மண் வகைகள் மட்டும்தான் காணப்படும். இப்ப துபாய் மாதிரியான கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாலைவன மண் மட்டும்தான் காணப்படும், அங்க நீங்க இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. ஆனா இதுவே இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிறைய மண் வகைகள் இருக்கும். இப்ப தமிழ்நாடுல வந்து தஞ்சை மதுரை இந்த பக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளமான கரிசல் மண் கிடைக்கும். இதுவே ராமநாதபுரம் இந்த பக்கம் எல்லாம் வந்தீங்கன்னா செம்மண் மாதிரியான மண் வகைகள் கிடைக்கும். சோ ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே உங்களுக்கு பல வகையான மண்கள் கிடைக்கும் போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய முழுமைக்கும் பல வகையான மண் வகைகள் இருக்கும், சரிங்களா? அது என்னென்ன மண் வகைகள்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதற்கு முன்னாடி மண் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ மண் என்பது கனிமங்களின் கூட்டு பொருள்கள், மத்திய தாவரங்கள், விலங்கின பொருட்கள் மற்றும் காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மண்ணுங்கிறது ஒரே ஒரு திங்ஸை மட்டும் கொண்டது கிடையாது, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் கலந்துதான் இருக்கும். அதுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா மத்திய தாவரங்கள் இருக்கும், விலங்கின பொருட்கள் இருக்கும், காற்று இருக்கும், நீர் இருக்கும். அதே மாதிரி மண் எங்க காணப்படும்னா புவியோட மேற்பரப்பில காணப்படும் ஒரு அடுக்கு, சரிங்களா? மண்ணு வந்து பாத்தீங்கன்னா மண்ணை இந்தியாவில மூன்று வகைகளா பிரிப்பாங்க, அதாவது மண் துகள்கள் இங்க இருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மண் துகள்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா களிமண், இதோ இங்க இருக்கு இல்லையா இந்த கலர்ல இருக்கிற களிமண். அதுக்கப்புறம் மணல் மற்றும் மண்மடி படிவு, அதாவது ஸ்லிட்டுன்னு சொல்லப்படுகிற இந்த இது. சோ இது மூணு வகையா தான் பிரிப்பாங்க. இதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், பாலைமண், சரளைமண் அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மண்ங்கிறது தனியா உருவானது கிடையாது, பல்வேறு காலநிலை சூழ்நிலைகளில் பாறைகள் சிதைவடைவதால் தான் மண் உருவாகிறது. மண் உருவாகணும்னா அந்த இடத்துல பாறைகள் இருக்கணும், பாறை சின்ன சின்னதா உடைஞ்சுதான் மண் வந்து உருவாகும். சோ இந்த மண், ஒரு மண் உருவாகிற காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய காலகட்டம். சில மண் வகைகள் தேயுறுதல் காரணிகளால் அரிக்கப்பட்டு பின் படிய வைக்கப்பட்டு உருவாகிறது. மண்ணானது இடத்திற்கு இடம் வேறுபடும். சோ மண் வகைகள் தேயும், அந்த காரணிகளால் மண் அரிச்சு மறுபடியும் அங்கிருந்து நகர்ந்து போய் இன்னொரு இடத்துல படிய வச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா சில மண்கள் உருவாகும். சோ இதான் இந்த மண் அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. சோ மண்ணோட வகைகள் வந்து பாத்தீங்கன்னா மூணு, ஒன்று மண் துகள்கள் சாண்ட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா களிமண் அழைக்கப்படும் கிளே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிட்டி சாண்ட்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மணல் மற்றும் மண்மணி மண்டி படிவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மண்ணின் வகைகள் இந்தியாவில் எத்தனை மண் வகைகளா பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8 மண் வகைகளா வந்து பிரிச்சிருக்காங்க. இதை யார் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், அதுதான் வந்து பிரிச்சிருக்கும். இது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1953 இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 8 மண் வகைகள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைமண், உப்பு மற்றும் காரமண்,
களிமண் மற்றும் சதுப்பு நிலமன் அப்படிங்கிறது தான். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாக கொடுத்துருப்பாங்க, அதை தான் உங்களுக்கு எளிமையாக புரியிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ வண்டல் மண் வந்து இந்தியாவில் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 22.16%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் மண், இது வந்து பார்த்தீங்கன்னா 29.69%. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக காணப்படுற மண் வகைகள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரிசல் மண். கரிசல் மண்ணுக்கு அப்புறம் அதிகமாக காணப்படுகிற மண் வகை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்மண். இந்த செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 28% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மண் வகைகளில் 28% இந்த செம்மண் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரளை மண். சரளை மண் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு காட்டுறாது என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அடுத்து வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா காடு மற்றும் மலை மண், அதாவது காட்டிலையும் மலையிலும் இருக்கிற மண்கள் வந்து வந்து வித்தியாசமான மண்கள், அதுல வந்து நீங்க நிறைய விவசாயம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வறண்ட பாலை மண், பாலைவன மண் வேற பாலை மண் வேற, சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உப்பு மற்றும் காரமண், இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெருசா எதுவும் விளைவிக்க முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா களிமண் மற்றும் சதுப்பு நிலமண், அதாவது பிச்சாவரம் சதுப்பு நிற காடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருக்கிற சதுப்பு நிலமண் மற்றும் களிமண் வந்து பாத்தீங்கன்னா 2.17%. இது அதிகமாக காணப்படுறது ரெண்டே இடத்துலதான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா சதுப்பு நில பகுதியில் மாங்க்ரோவ் காடுகள்னு சொல்லுவாங்க, அங்கே அதிகமாக இருக்கும். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த 8 வகைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படுற மண் வகைகள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் அழகாக இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ரவுண்ட் ஃபிகரில் பர்சன்டேஜாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜை நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியலனாலும் எது அதிகமா இருக்கும் எது ஓரளவுக்கு தோராயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சீங்க. கம்மியா இருக்கிறது எது வந்து பாத்தீங்கன்னா உப்பு காரமா, நல்ல வேலை அது கம்மியா இருக்கு, இல்லைன்னா இன்னும் விவசாயம் அதுல விவசாயம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த காடு மற்றும் மலைமண், இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7.94%. அதிகமா காணப்படுற மண் வகை கரிசல் மண், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செம்மண். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் வகைகளை கொடுத்து பர்சன்டேஜை பக்கத்துல கொடுத்துடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜையும் இந்த மண் வகையிலையும் பார்த்து வச்சுங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதாவது இதுல இருந்து ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அது என்ன வகையான மண் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்க. ஸோ அதனால இதை வந்து கேட்கறாங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த அட்டவணையில என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மண் வகைகள் என்ன, அதோட பண்புகள் என்ன, அதோட பரவல், அதாவது எந்தெந்த பகுதியில் அந்த மண் வகைகளோட பரவல் இருக்குது, அந்த மண்ணில் வளரும் பயிர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஸோ மொதல் பழைய புக்கில் இதுக்கு முன்னாடி வண்டல் மண்ணு கொடுத்துட்டு காதர் பாங்கர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, உருவாக்கம் பெருசாக இருக்காது, அதோட வேதியியல் பண்புகள் என்னன்னு இருக்காது. ஸோ இப்போ வந்து நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்ப்போம். அதாவது மண் வண்டல் மண் அதோட அதை வந்து 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காதர், இன்னொன்று வந்து பாங்கர்னு சொல்லுவாங்க. வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண், இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் மண் படிவுகள் அடர் நிறம் கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பழைய கேள்விகளில் கேட்டதா, அதாவது பழைய வண்டல் மண் படிவுகள் என்னென்ன அழைக்கப்படும் கேட்டிருப்பாங்க, காதரா பாங்கரா, அப்புறம் வந்து இன்னும் 2-3 கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து இதோட உருவாக்கம் ரொம்ப முக்கியம், அதாவது சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் போது படி வைப்பதால் உருவாவது வண்டல் மண், அதோட வேதியியல் பண்புகளில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை குரூப் 2 நான் சொன்ன இல்லையா அந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படுகின்றன, நைட்ரஜன் குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணின் தன்மைகள், வண்டல் மண் மடி படிவாக இருக்கும், களிமண்ணாக இருக்கும், ஸோ அதோட கலவைகளாக மண்ணெடுக்கல வண்டல் மண் காணப்படுகிறது. அதோட பரவல் எங்க இருக்குன்னா கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா. ஸோ இது பஞ்சாப் ஹரியானான்னு வந்தாவே இங்க பாருங்க கோதுமை இருக்கு இல்லையா, ஸோ இதுல வளரும் பயிர்கள் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணீங்க. நெல் நெல் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. ஸோ நெல் மற்றும் பீகார் மாநிலங்கள், சமவெளி பகுதிகள், கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள முகதுவார பகுதிகள், அதாவது சென்னை இந்த பக்கம் இருக்கிற பகுதிகளில், சரிங்களா. இதுல வளரும் பயிர்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நெல், கோதுமை, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாமே வண்டல் மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா வளரும். ஸோ இந்த பிக்சர்ல கொடுத்துருக்க பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண். இது வந்து பாங்கர் அடர் நிறமுடையது, காதர் வந்து கொஞ்சம் வெளிர் நிறையமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். ஸோ வண்டல் மண்ணோட கலர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த கலர் தான்.
ஸோ இந்த உருவாக்கமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு வகையில உருவாயிருக்கும். அதே மாதிரி கரிசல் மண், அதோட உருவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா தக்காண பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகள், இந்த பசால்ட் பாறைகள்னு சொல்ற அந்த பாறைகளோட இருந்து உருவானதான் வந்து பாத்தீங்கன்னா கரிசல் மண். டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது. டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுகள் எதுல அதிகமா இருக்கும்னு கொடுத்து எல்லா மண்ணும் கொடுப்பான். ஸோ கருப்பு நிறமா இருக்கிறது காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் இது இருக்கிறதுனால. ஸோ அதோட வேதியியல் பண்புகள், கால்சியம், மக்னீசியம், கார்பனேட்டுகள், அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, மாங்கனீசு காணப்படுகிறது. நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் இலைமுக்குகள் குறைவாக இருக்குது. இதுல வந்து நைட்ரஜன் இலைமுக்குகள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி வண்டல் மண்ணிலும் நைட்ரஜன் குறைவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்க காணப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மாலவட பூமி, கத்தியவார் தீபகற்பம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராயல்சீமா மற்றும் கர்நாடக மாநிலத்தின் வடபகுதியில இது காணப்படுகிறது. ஸோ இதுல விளைவிக்கும் பயிர்கள் பருத்தி, திணை வகைகள், புகையிலை மற்றும் கரும்பு. கரும்பு வகை வர விளையிறதுக்கு கரிசல் மண் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புகையிலைகள், புகையிலை இருக்கு இல்லையா, அது வளர்றதுக்கும் இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கரிசல் மண். வண்டல் மண்ணுக்கும் கரிசல் மண்ணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா. ஸோ அந்த இரும்பும் டைட்டானியம் ஆக்சைடும் இருக்கறனால கரிசல் மண் எப்பயுமே கொஞ்சம் கருப்பா தான் இருக்கும். ஸோ இதனாலதான் கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உருவாக்கம் பசால்ட் பாறைகள்ல இருந்து. ஸோ அடுத்த முக்கியமான மண் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது அதிகப்படியா இந்தியாவில் இருக்கிற மண் வந்து பாத்தீங்கன்னா செம்மண். இதோட உருவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா பழமையான படிக பாறைகளாக கிரைனைட் மற்றும் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மண்ணுக்கும் அதோட உருவாக்கும் பகுதி ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே கொடுத்துட்டு இந்த பக்கம் பொருத்துக்கள் ஆப்ஷன் வைப்பாங்க. பசால்ட் பாறைகளால் உருவாகும் மண் எது, கிரைனைட் நைஸ் பாறைகளால் உருவாகும் மண் எது, எரிமலை வெடிப்பினால உருவாகிற மண் எது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த உருவாக்கம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதோட வேதியியல் பண்புகள், இரும்பு மற்றும் மக்னீசியம் அதிகமாக காணப்படுகிறது, நைட்ரஜன் இலை மக்குகள், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் தன்மைகள், மென் துகள்களால் குறிப்பிடப்பட்டுள்ள உப்பு கரைசல், இது லைட்டா உப்பு தன்மை இருக்கும், வெண்கலி பாறை தாதுக்கள், சிறு வெடிப்புகளுடன் கூடிய செம்மண் படிவு, இதுதான் அதோட மண்ணோட. ஸோ இது காணப்படும் பகுதிகள், இதோட பரவல் எங்கெங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தக்காண பீடபூமியின் கிழக்கு பகுதி, தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, சோட்டா நாக்பூரி பீடபூமி மற்றும் ஜார்க்கண்ட். அதாவது தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படும் மண் வகை எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மண் தான். ஸோ இதுல வளர பொருட்கள் என்னென்ன தாவரங்கள் இதுல வளரணும்னு பாத்தீங்கன்னா கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு மற்றும் பருப்பு வகைகள். அதாவது எல்லாத்துலயுமே எல்லாமே வளரும். பட் இந்த சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் எங்க வளரும்னு கொடுத்துருக்காங்க, வண்டல் மண். மத்த இதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்காது. அதே மாதிரி திணை கொடுத்துருப்பாங்க, திணை இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பெக்குலியரா இருக்கிறது என்னன்னு பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வளர்றது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை, நெல், கரும்பு, பருத்தி மற்றும் பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து. ஸோ செம்மண் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சிகப்பு கலர்ல இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செம்மண். பாத்தீங்களா, இது வரைக்கும் மூணு மண் பார்த்திருக்கோம், மூணுமே மூணு கலர்ல இருக்கும். அடுத்த மண் வந்து பாத்தீங்கன்னா சரளை மண். வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது மண் சுவரல் காரணமாக உருவாகிறது. மண் சுவரல் அப்படின்னா காஞ்சி மேல வந்து முன்னாடி போய் அந்த ஒரு ஒரு சுற்றுனால வர்றது என்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரளை மண். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து வேதியியல் பண்புகள், இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவானது எது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரளை மண். அதே மாதிரி இந்த மண்ணின் தன்மைகள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உயரமான மலைப்பகுதியில் அதிக அமிலத்தன்மையுடன் தாழ்வான பகுதியிலும் குறைந்த அளவும் உள்ளது. உயரமான பகுதிகள் அதிக மண் அமிலத்தன்மையோட இருக்கும், தாழ்வான பகுதிகளில் அதோட அமிலத்தன்மை குறைவாக இருக்கும். எந்த மண்ணில், இந்த சரளை மண்ணில், சரிங்களா. இது ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை, ஆனால் களிமண் கலந்த வண்டல் மண் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதியில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கின்றது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதோட வேதியியல் பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு, அதைதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் நோட் பண்ணி வச்சு. அதாவது உயரமான மலைப்பகுதியில் அதிக அமிலத்தன்மை, தாழ்வான பகுதியில் அமிலத்தன்மை குறைவா இருக்கும். ஸோ ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை, அதனாலதான் இது எங்கெங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகள், அதாவது அசாம் குன்றுகள், கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில்
மற்றும் ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுகிறது. அதாவது மலைப்பகுதிகளிலையும் அதோட அடிவாரத்திலையும் தான் இந்த சரளைமண் காணப்படும். இதோட இந்த பண்பு இருக்கு இல்லையா, ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை அப்படின்னு கொடுத்திருப்பாங்களே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காபி அப்படிங்கிற விஷயம் இந்த மண்ணுல அதிகமாக வளரும். காஃபி அதிகமா இந்தியாவில வளராது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில, சோ அதனாலதான் காஃபி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேரளா, கேரளாவில் தான் பாத்தீங்கன்னா ரப்பர் முந்திரி தோட்டங்கள் அதிகம் சரிங்களா. சோ அதனால சரளைமண் அதிகமா இருக்கிறது இந்த குன்றுகள், அதில் வளரக்கூடிய முக்கியமான பயிர்கள் காபி, ரப்பர், முந்திரி மற்றும் மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே வாணிப நோக்கத்துக்காக வளர்க்கப்படும் பயிர்கள் சரிங்களா. இந்த சரளைமண் ரொம்ப முக்கியம். சோ இதோட ஒவ்வொரு தன்மையும் கொடுத்துட்டு அதுல வளரும் என்ன பகுதி என்ன இதுன்னு கேட்பாங்க சரிங்களா. சோ இந்த ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளாதுன்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம்னால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காபி கொட்டைகள் அதிகமாக வளரும் இந்த மண்ணில். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரளைமண். சரளைமண்ணோட தெளிவான ஒரு பிக்சர்ஸ் கிடைக்கல, இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மாதிரி மண் சுவரல், மண் சுருண்டு மேலே இருக்கிற கழிக்கு மேலே வரும், கீழே மண் போகும், இதே மாதிரி என்ன சுற்று வந்துகிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரளைமண் அப்படிங்கிறது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காடு மற்றும் மலைமண். இதோட உருவாக்கம் பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதீக சிதைவின் காரணமாக உருவாகின்றது, காலநிலைக்கேற்ப இடத்திற்கு இடம் மாறுபடும். சோ இந்த பௌதீக சிதைவு அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது பௌதீக சிதைவின் காரணமாக உருவாகும் மண் எதுன்னு கொடுப்பாங்க, அதே மாதிரி இதுல வந்து மண் சுவரல் ஏற்பட்டு உருவாகும் மண் எதுன்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த மாதிரியான பெக்குலியர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. அடுத்து இதோட வேதியியல் பண்புகள் பொட்டாஸ், பாஸ்பரஸ் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இதோட தன்மை எப்படி இருக்குன்னா மென்மையான மணல் மற்றும் பாறை துகள்கள் கலந்து காணப்படுகிறது. மென்மையான மணல் மற்றும் பாறை துகளும் அதிகமாக, ஏன்னா காடு மற்றும் மலையில பாறைகள் அதிகமா இருக்கு இல்லையா, சோ அதனால அந்த துகள்கள் கலந்து காணப்படுகிறது. மண்ணின் தன்மை தாய்ப்பாறைக்கு ஏற்ப மாறுகிறது. இந்த தாய்ப்பாறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாறைகள் காலப்போக்குல வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சி சிதைஞ்சி அதுக்கேத்த மாதிரி மண் உருவாகும். சோ அந்த காடு மற்றும் மலையில இருக்கிற மண்கள் அங்க இருக்கும் ரொம்ப காலத்துக்கு முந்தைய தாய்ப்பாறைகள் எப்படி இருந்ததோ அதோட தன்மைக்கேற்பதான் அந்த மண்களும் அதிகம், அந்த மண்ணோட தன்மையும் இருக்கும். சோ இதோட இந்த பாறை தன்மை அதிகமா இருக்கனால இது இலை மட்கு சத்துக்கள் உடையது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கும். அதே மாதிரி இதோட மட்குகள் சிதைவுறுவதால் காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். காடு மற்றும் மலைமண்கள் வந்து பாத்தீங்கன்னா காரத்தன்மை கொண்டதா இருக்கும். சோ காடு மற்றும் மலைமண்ணை சொல்லிட்டாங்க. சோ அதனால இது இருக்கிற பகுதிகள் அதிகபட்ச மலைப்பகுதிகளில் தான் இருக்கும். ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகள், இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் மாநிலங்களில் உள்ள ஊசி இலை காடுகளின் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது இந்த காடு மற்றும் மலைமண் இருக்கிற மலைப்பகுதிகள் என்ன அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மலையில நீங்க என்ன வளரும்னு உங்களுக்கு தெரியும், காஃபி, தேயிலை, இது வளரக்கூடிய முக்கியமான ஒரு பயிர்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி, வெப்பமண்டல பழ வகைகள் மற்றும் பல வகையான வாசனை பொருட்கள் இதுல வளரக்கூடியது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வேற எதுங்கேயும் கொடுக்காத பயிர்கள், அதனால இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காடு மற்றும் மலைமண். இங்க தெரியுது பாத்தீங்களா, அதாவது இதோட மண்ணோட வகைகள் வந்து தாய்ப்பாறைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இலை மட்கு சத்துக்கள் அதிகமா இருக்கும். சோ இதுக்கு இந்த சரளை மண்ணுக்கும் காடு மற்றும் மலைமண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கும். சோ பாத்தீங்களா, இது வரைக்கும் நம்ம எத்தனை மண் பாத்திருக்கோம், அஞ்சு மண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சோ இதெல்லாம் புக்ல கொடுத்துருப்பாங்க, இதை உங்களுக்கு பார்த்தாதான் புரியும் அப்படிங்கிறது சார்னா தனியா வந்து மெட்டீரியல் ரெடி பண்ண. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வறண்ட பாலை மண், அதாவது பாலைவன மண் வேற, பாலை மண் வேற சரிங்களா. பாலைவன மண்ல நீ எதுவுமே விளை வைக்க முடியாது, ஆனா வறண்ட பாலை மண்ல நீர்ப்பாசன வசதி இருந்துச்சுன்னா நீங்க விளை வைக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாலை மண் அப்படின்னு, வறண்ட பாலை மண், அதாவது பாலைவன மண் அப்படியே துகள் துகளா இருக்கும் இல்லையா. சோ அது இல்ல, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலை மண் எப்படி இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது மேல் பகுதி பாத்தீங்கன்னா நீராவி, ஈரப்பதம் இல்லாதனால ரொம்ப வறண்டு இருக்கும். சோ இதுல நீங்க ஏதாவது விளைவிக்கணும் அப்படின்னா நீர்ப்பாசன வசதி உங்களுக்கு வேணும் சரிங்களா. இந்த வறண்ட பாலை மண்ணோட உருவாக்கம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக மேல இருக்கிற மண் பாத்தீங்கன்னா வறண்டு இருக்கும். தாவரங்கள் இலைமக்கு தாவரங்கள் இல்லாதனால இது இலைமக்கு சத்துக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாகவே காணப்படும்.
இதுல இந்த பாலைவன மண், பாலைமண்ல சரிங்களா. இதோட வேதியியல் பண்புகள், அதிக அளவிலான உப்பு அமிலத்தன்மை, பாஸ்பேட் மற்றும் பல்வேறு அளவுகளில் கால்சியம் கார்பனேட், உயிர் சத்துக்கள், நைட்ரஜன் குறைவாக இருக்கப்படும். அதாவது அமிலத்தன்மையும் உப்பும் அமிலத்தன்மையும் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். சோ இது எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த பாலைவனம் பகுதினாவே உங்களுக்கு ராஜஸ்தான் இருக்கும். சோ குஜராத்தின் வடப்பகுதி மற்றும் பஞ்சாப் மாநிலத்தின் தென்பகுதியில இந்த பாலைமண் அதிகமாக காணப்படும். இந்தியாவிலேயே மொத்தம் மூணு இடத்துல தான் இந்த பாலைமண் காணப்படுகிறது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா எந்த ஒரு பொருளையும் விளைவிக்க முடியாது. அதற்கு உங்களுக்கு வலுவான நீர்ப்பாசன வசதி வேணும். சோ அந்த வசதி இருந்துச்சுன்னா இங்க என்னென்ன வரும்னு வந்து பாத்தீங்கன்னா, பார்லி, திணை வகைகள், பருத்தி, சோளம் மற்றும் பருப்பு வகைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வறண்ட பாலைமண்ல வளரும் சரிங்களா. பாலைமண், இதுதான் பாலைமண். சோ பாலைமனம், பாலைவன மண் வேற, பாலைமண் வேற, பாத்துங்க. சோ இதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா, வெளிர் நிறம், குறைந்த இழைமற்ற சத்து பொறை தன்மை உடையது, குறைந்த ஈரப்பதம் உடையது. சோ கீழே பார்த்த மாதிரி அது பாத்தீங்கன்னா வெளிர் நிலமா தான், வெளிர் வெள்ளை கலர்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, வெள்ளை கலர்ல தான் இந்த மண் இருக்கும். இதுதான் வறண்ட பாலைமண். சோ அடுத்த மண் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, உப்பு மற்றும் காரமண். வடிகால் அமைப்பு இல்லாமையால் நீர்ப்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் நுண்புழை நுழைவு காரணமாக கீழடுக்கிலிருந்து மேலடுக்கில் கடத்தப்படுகிறது. இதனால் இந்த மண் உப்பு மற்றும் காரத்தன்மையுடன் காணப்படுகிறது. அதாவது இதோட வடிகால் அமைப்புனால கீழே இருக்கிற உப்புகள், எல்லா மண் வகைகளிலும் ஓரளவுக்கான உப்புகள் இருக்கும். ஆனா அதோட வடிகால் அமைப்பு காரணமா அந்த உப்புகள் வந்து கீழேயே இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நுண்புழை, அதாவது அந்த உப்புகள்ல இருக்கிற அந்த மணல்ல இருக்கிற இடைவெளிகள் மூலமா அந்த உப்பு கீழே இருந்து மேல கடத்தப்படும். சோ அதனால அந்த மண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உப்புத்தன்மை உடையதாகவும் காரத்தன்மை உடையதாகவும் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து உப்பும் காரமும் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயிர்களுமே வளராது சரிங்களா. இதுல அதிகமா இருக்கிறது உப்புன்னாவே சோடியம். சோ சோடியமும் சல்பூரிக் அமிலம், அமிலத்தன்மை இருக்கிற சல்பூரிக் அமிலமும் இந்த மண்ணில் அதிகமா இருக்கும். அதோட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியம். சோ இந்த சோடியமும் சல்பூரிக் அமிலமும் உப்பு இருக்கிறதுனால இங்க பயிர்கள் வளர்வதற்கான சூழ்நிலை இல்லை. இங்க என்னதான் நீர்ப்பாசன வசதி பண்ணாலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பயிரும் வளராது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டல் காடா தான் இருக்கும். சோ இதோட தன்மை, சிதைக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதைவுற்ற கனிமங்களை கொண்டது. இந்த இதுல இருக்கிற மண்கள் வந்து பாத்தீங்கன்னா சிதைக்கப்படாம அப்படியே கெட்டி கெட்டி கெட்டியா இருக்கும். சோ அது இதோட பரவல் எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், பீகார், ஹரியானா, பஞ்சாப், மகாராஷ்டிரா அந்த பகுதிகளில், வறண்ட பகுதிகளில் இது வந்து இருக்கும். சோ இதோட பிக்சர் காட்டுறேன் பாருங்க. சோ உப்பு மற்றும் காரம் மண் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கும். இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு உப்பு? இந்த உப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து இந்த இருக்கிற இந்த மாதிரியான கேப் இருக்கிற இந்த நுண்புழை வழியா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துடும். சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க நிக்கவே முடியாது, உங்களோட காலே அரிக்கும், பயங்கரமா புண்ணாகிடும். சோ அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த பயிர்களும் வளர்வதற்கான சூழ்நிலைகள் இல்லை. சோ கடைசியா இருக்கிற மண் வகை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா களிமண் மற்றும் சதுப்பு நில மண். உயிரின பொருள்களிலிருந்து ஈரன் காலநிலை உள்ள பகுதியில் இம்மண் காணப்படுகிறது. இம்மண் கருமை மற்றும் அதிக காரத்தன்மை உடையது. அதிக மலையளவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படுகிறது. எது? களிமண்ணும் சதுப்பு நிலமும். சதுப்பு நிலம்னாவே உங்களுக்கு ரொம்ப சேருமாவும் ரொம்ப அடர்த்தியான சேர கொண்ட ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதோட வேதியியல் பண்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாஸ் மற்றும் பாஸ்பேட் சத்துக்கள் குறைவாக காணப்படுகிறது. ஈரத்தன்மையுடன் இழைமக்கும் கொண்டும் கருமை நிறத்தில் உள்ளதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து எந்த பகுதி சதுப்பு நிலம்னாவே எங்கெங்க இருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேரளாவில் கோட்டயம் மற்றும் ஆலப்புழை மாவட்டங்கள், அதற்கப்புறம் ஒடிசா மற்றும் தமிழ்நாடு கடற்கரை பகுதிகள், மேற்கு வங்காளத்தில் உள்ள மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகிற சுந்தரவன பகுதிகள், பீகார் மற்றும் உத்தரகாண்ட் மாவட்டத்தில் அல்மோரா மாவட்டம். சோ இந்த மாதிரி பெக்குலியரா கொடுத்துக்கிறது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுத்துட்டு எந்த மண்ணு கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே பொருட்கள் தான் வளரும், நெல் மற்றும் சணல். ஆனா அதிகமாக வளரக்கூடியது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சணல் தான், எதுல? இந்த சதுப்பு நில மண்ல. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுப்பு நில மண் ரொம்ப ரொம்ப கருப்பாகவும் ரொம்ப ஈரப்பதம் அதிகமாகவும் கொண்டதாக இருக்கும். சோ இதோட இந்த பாக்ஸ் முடியும். இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் புக்ல தான் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன், இடையில எந்த பிக்சரும் ஆட் பண்ணாம உங்களுக்கு தனியா கொடுத்துருக்கேன். சோ ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு வகையில இருக்கும். நீங்க வந்து ஷெடியூலுக்கு படிக்கும் போது உங்களுக்கு வந்து இது நம்ம கொடுப்போம். சோ அதே மாதிரி மண் சீரழிவு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
இந்த பிரச்சனை வந்து எந்த அறிக்கையில எத்தனை மில்லியன் ஹெக்டேர் வந்து பாதி பாதிப்படைஞ்சிருக்கு, இந்திய மண் வகையில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது மண் அரிப்பு, மண் சீரழிவு, நீர் தேங்கறதுனால உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை, உப்புப்படிவுகள். ஸோ இந்த மாதிரி மண் வகைகள் சீரழிவதற்கான காரணங்கள், அதை எப்படி நம்ம பண்றது, காடு உருவாக்கணும், குறுக்கில் அணை கட்டணும், அதிக மேய்ச்சலை வந்து தடுக்கணும், நல்ல சாகுபடி பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றணும், பயிர் சுழற்சி முறைகள், கரைகள் கட்டுதல், படிக்கட்டு வேளாண்மை, பட்டை பயிரிடுதல், காற்றழுத்த திசையில் மரங்களை நடுதல், ஸோ இந்த மாதிரி என்னென்ன பாதுகாப்பு முறைகள் பின்பற்றணும் அப்படின்னு வந்து இந்த பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க, இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புக்ல வந்து ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சாயில்ஸ், அந்த 8 சாயில்ஸ்ல கொடுத்துட்டு அது எங்கெங்க பரவல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம் இல்ல, சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பாத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு பாக்ஸ்லயே கொடுத்துட்டாங்க, எங்கெந்த எந்தெந்த பகுதிகளில் காணப்படும் பாக்ஸ்லயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இந்த இது சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்தீங்க சரிங்களா. ஸோ இதோட இந்த பார்ட், இதோட இந்த மண் வகைகளோட இது முடியுது. இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா, நீர்ப்பாசனம், என்ன வகையான நீர்ப்பாசனங்கள் வந்து இந்திய வேளாண்மை கூறுகளில் வந்து இருக்கு, அது எந்தெந்த பாசன மூல வகைகள் என்ன, ஒவ்வொரு மூல வகைகளும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே இந்த பாடத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.